சத்குரு சரணம். ஹாய் டியர்ஸ், எல்லாம் தமிழ் வருஷ பிறப்பு இன்றைக்கி வந்தாச்சு, சார்வாரி வருஷம் வந்தாச்சு, கனி கண்டாச்சா, எல்லோரும் விஷுக்கனி கண்டாச்சா? இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு நிஜ சம்பவம் சொல்ல போகிறேன். ஒரு அதில் ஒரு அற்புத மகாமந்திரம் ஒன்று இருக்குது, ஃபுல்லாக கேளுங்க, ரொம்ப நம்ம மனசுக்கு இன்சுவையாக இருக்கும். இது ஒரு குட்டி கதை மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன், கேளுங்க. கதை இல்லை, இது நிஜ சம்பவம். ரா கணபதி அப்படின்ற ஒரு எழுத்தாளர் வந்து ரொம்ப அவர் அப்படியே எழுத்துலேயே எல்லாரையும் ரொம்ப மயக்கிறவர். அவர் வந்து மகா பெரிவாளோடைய குரலை பதிவு செய்து தெய்வத்தின் குரல் அப்படின்னு தலைப்பில் கட்டுரை எழுதி 7 பாகமாக அவர் வெளியிட்டு உள்ளார். எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், தெய்வத்தின் குரல்னு ஒரு புக் இருக்குது, அதில் வந்து மகா பெரிவாள் பேசினது எல்லாம் நடந்த சம்பவம்லாம் தான். அது தவிர இந்த கணபதி அவர்கள் வந்து காமக்கோட்டி, ராமக்கோட்டி, காமாட்சி, கடாட்சி, ஸ்ரீ சாரதா தேவியோட வாழ்க்கை வரலாறு, அறிவுக்கணலே, அரும்புணலே, ராமகிருஷ்ணர் வாழ்க்கை வரலாறு, சுவாமி விவேகானந்தர் வாழ்க்கை வரலாறு எல்லாம் நூல்களை எழுதியிருக்காரு. அவர் ஆன்மீகத்தில் வந்து எழுத்தின் தாகத்தினால அவர் கல்யாணமே செஞ்சுக்கலையாம். அவர் வெறும் அவர் உலகம் வந்து ஆன்மீகம் பற்றியே தான் இருந்திருக்கு. ஆன்மீகம் வந்து அப்படியே அவருக்கு மூன்றி போனதுனால சிவநாமம் தான் எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருப்பாராம். போன மகா சிவராத்திரி போது சிவநாமம் சொல்கிறச்சே அவர் வந்து உயிரை விட்டுருக்காரு. அவர் வந்து இப்போ இந்த எழுத்தெல்லாம் வந்து அவருக்கு நம்ம அர்ப்பணிக்கிறோம், அவருக்கு அஞ்சலியாக செலுத்துகிறோம். அவர் எழுதின எழுத்தெல்லாம் இங்கே வந்து அவர் வந்து அவருக்கு அனுபவித்த சந்தோஷம் அவருக்கு வந்து அவர் வாசகர்களுக்கு வந்து பகிர்ந்துக்கணும். 36 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மகா பெரிவாள் கிட்டே கிடச்ச அனுபவத்தை அவர் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிறாரு. ஒரு சம்பவத்தை சொல்லி, ஒரு கதையை சொல்லி சொல்கிறாரு. இவர் வந்து நம்மளுக்கு வந்து பெரியவா வந்து ஒரு பெரிய நம்மளுக்கு ஒரு பொக்கிஷம். இவருக்கு வந்து நம்ம வந்து ஓங்கார மந்திரம் இருக்கு பாருங்க, பிரணவ மந்திரம், ஓம். அது வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து அடி வயிற்றுலேருந்து நாபிலேருந்து கூட வரும், ஆனால் அது ஆக்சுவலாக வந்து அநாதகம். நம்மளுடைய நாபிலேருந்து தான் சத்தம் வர்றதே, அநாதகத்துக்கிட்டே இருந்தால் இந்த ஹார்ட்டோட ரிப் இருக்குது பாருங்கள், இந்த நேவல் பார்ட்டுக்கிட்ட அங்கே இருந்தால் வந்து அந்த ஓமன்ற பிரணவ மந்திரமே வருது. அவர் வந்து நிறைய தடவை நினச்சிருக்காரு, நம்ம வந்து ஒரே கடவுள் தான், ஆனால் நம்ம வந்து விதவிதமாக பல வகையாக அவரை வணங்குறோம், எல்லா சாமியும் நம்ம வணங்குறோம். அப்போ வந்து இந்த மூல மந்திரம் வந்து ஓங்காரம் வந்து என்ன பண்ண, ஓம் பூர் புகஸ்வ அப்படி சொல்லுவோம், ஓம் சக்தியே நமக, எல்லாத்தையும் அப்படி ஓம் ஆரம்பித்து அப்படி தான் செய்கிறோம். ஒரே கடவுள் தானே, ஏன் வந்து நம்ம வந்து அந்த ஒரே மந்திரம் மூல மந்திரமாக நம்ம வந்து பிரணவம் வந்து இந்த மூலக்கடவுளுக்கு நம்ம ஒரே கடவுள் தானே நம்ம சொல்கிறோம், ஏன் வந்து அதை நாம் வந்து அதோடு சொல்லாமல் நம்ம எல்லா கடவுளுக்கும் சேர்த்து சொல்கிறோம் அப்படின்னு பிரணவ ஜபம்னு சொல்லுவாங்களாம். அது வந்து நம்ம செயலாகாதுன்றாங்க அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. ஓங்காரம் வந்து அநாதகத்துலேருந்து தான் வருது. 37 ஆண்டுகளுக்கு முன்பு பெரியவாளை வந்து அவர் பார்க்க போயிருக்காரு. தேனம்பாக்கம்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் வந்து போய் பார்க்க போயிருக்காரு இந்த கணபதி அவர்கள், கட்டுரை எழுதுகிறவர், எழுத்தாளர். அவர் வந்து கடவுள் வந்து இதை நம்ம வந்து பெரியவா எப்படின்னா ஒரு குடில் மாதிரி இருக்குமா, அந்த கிணத்தடியில் ஓரமாக வந்து அப்படி ஒரு காட்சி கொடுப்பாராம், ஒரு பார்வை, கடைக்கண் பார்வை மட்டும்தான் தெரியுமா. அப்போ அன்றைக்கி பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து ஒரு 40-50 பேர் உட்காந்துருக்காங்களாம். அதில் ஒரு மாது என்ன பண்ணியிருக்காங்க, பெரியவாளை பார்த்து, நான் இன்றைக்கி மடியாக வந்திருக்கேன், எனக்கு அந்தரங்கமாக நேற்று ராத்திரி வந்து என்னோடய சொப்பனத்தில் வந்து ஒரு மந்திரத்தை சொன்னீங்க, ஆனால் என்னவோ என்னுடைய துர்தர்ஷ்டம் அந்த மந்திரம் மறந்து போச்சு, நீங்கள் அந்த மந்திரத்தை எனக்கு அந்தரங்கமாக நான் மடியாக வந்திருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க பெரியவாளே, சுவாமியும் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்குறார். உடனே பெரியவாளுக்கு வந்து கோபம் வந்து 40-50 பேர் எதிர்க்க, அந்தரங்கமாவது மடியாவது என்ன பேசுகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபமாக எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி ஒரு மகா மந்திரம், அம் பகவ அம் பகவ அம் பகவ அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாருக்கும் அப்படியே புல் அரிச்சு போச்சு. யாரோ ஒருத்தர் வந்து கேட்டதுக்கு கடவுள் வந்து இந்த 100 காலம் வாழ்ந்திருக்காரு, இது வரைக்கும் அவர் வந்து இதை ஒரே ஒரு தடவை தான் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஆமாம், அம் பகவ அம் அப்படின்னாலே
ஒரு மங்களமான அக்ஷரம். பகவ அப்படின்னா பகவானே அப்படின்னு சொல்கிறோமா. அம் பகவ அம் பகவான்ட்டு அப்படின்னு சொன்ன உடனே அங்கே அத்தனை பேருக்கும் வந்தவ அத்தனை பேருக்கும் அந்த மந்திர உபதேசம் கிடச்சிருச்சு பாருங்க. ஒரு பெரிய மகான் கிட்டேருந்து ஒரு குரு கிட்டேருந்து இப்படிப்பட்ட மந்திர உபதேசம் கிடச்சிருக்கு பாருங்க. நீங்கள் வந்து எப்போ நம்ம கஷ்டம் எல்லாம் ஓடிடணும், நாமஸ்மரணம் சொல்லியிருக்கேன் ராமராம சொல்லுங்கன்னு, அதே மாதிரி இந்த அம்பகவை எவ்வளோ தடவை நம்ம சொல்கிறோமோ அது தங்க புதையல் மாதிரி, நம்மளுக்கு பெரியவா கொடுத்த தங்க புதையல் மாதிரி. அதனால் மறக்காமல் நம்ம கணபதி அவர்கள் எழுத்தாளர் அவர்கள் நம்மளுக்கு அவரோட சந்தோஷத்தை இந்த 36-37 ஆண்டுகள் கழித்து தான் நம்மளுக்கு அவர் எழுதி வச்சுருக்காரு. எல்லோரும் இதை சொல்லி எல்லோரும் சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்தலாம், கஷ்டத்துலேருந்து நிவர்த்தி ஆகிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் இன்னிலேருந்து மறக்காதீங்க எல்லாரும் அம் பகவ அம் பகவ அம்பாளேன்னு சொல்கிறோம் பாருங்க. அந்த மாதிரி அம்பாள் அப்படி சொல்கிறோம் எல்லாமே, அப்படி நினச்சிக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அம்மா அப்பா இப்படி அம்மை அப்பா அப்படிலாம் சொல்கிறோம் பார்த்திங்கன்னா, அதனால் அம் பகவ அம் பகவான்னு இந்த மேலேருந்து எப்போ முடியறதோ சொல்லிகிட்டே இருங்க. நம்ம கஷ்டம்லாம் நிவர்த்தி ஆகிடும், எல்லோரும் சந்தோஷமாக வாழலாம். பெரியவா நம்மளுக்கு கொடுத்த பெரிய தங்க புதையல் இது, இது மறந்துடாதீங்க. எல்லோரும் நாம ஸ்மரணை பண்ணுங்கள். ஸ்டே பிளஸ்ட், சி யூ, வாழ்க வளமுடன்.